வணக்கம் நண்பர்களே. எஸ் பேங்க் திவாலாகுதா, அதில் முதலீடு செஞ்சவங்கள்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இதை மீட்கிறதுக்கு, எஸ் பேங்கை மீட்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. எஸ் பேங்க் அப்படி என்னதான் பிரச்சனை? எஸ் பேங்கில் ரொம்ப நாளாகவே பிரச்சனை இருக்குது. கடந்த சில வருஷங்களாகவே எஸ் பேங்கு நிறைய கடன் கொடுத்து அவங்களால மீட்க முடியல. 3000 கோடிக்கு மேலே அதனுடைய வாராக்கடன் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பல வங்கிகள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வாராக்கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அரசு வங்கிகள் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொல்லப்படுது. தனியார் வங்கிகளை சேர்த்து 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு போகும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சமயத்தில் எஸ் பேங்குடைய வரவு வேணும் இல்லையா, முதலீட்டாளர்களாமே பணம் போட்டிருக்கணும்ல, அது எல்லாமே இல்லாமல் இருக்குது. கடந்த 1 வருஷமாக பார்க்கும்போது, 2 வருஷமாக பார்க்கும்போது அதில் பணம் போட்டவங்களாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால எஸ் பேங்க் முழுக்க முழுக்க திவால் ஆயிருமோ அப்படின்னு வந்த பொழுதுதான் ரிசர்வ் பேங்க் தலையிட்டு 30 நாளுக்கு அதனுடைய போர்டு இருக்கு இல்லையா, அதனுடைய நிர்வாகக்குழு அதை கலைச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க ரிசர்வ் பேங்குடைய கட்டுப்பாடு தான் இருக்கு. அதில் அதிலிருந்து பணம் எடுக்கணும்னா 50,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிடுச்சு. ஆனால் ரொம்ப அவசர தேவைக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும்னா சொல்லிட்டு 2 லட்சம் 3 லட்சம் எடுத்துக்கலாம். ஆனால் சாதாரணமாக எடுக்கிறவங்க 50,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால எஸ் பேங்குடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க, ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எல்லா ஏடிஎம்க்கு போய் எஸ் பேங்க் தந்து பணம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பல எஸ் பேங்க் வாடிக்கையாளர் கூடுனதுனால பல ஏடிஎம்களில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. முக்கியமாக மும்பை போன்ற நகரங்களில், மும்பையில் ரொம்ப பாப்புலராக இருக்குது எஸ் பேங்க். அதனால அதனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உடனே போய் பணம் எடுக்க முயற்சி பண்ணதுனால எஸ் பேங்குடைய ஏடிஎம் இல்லாமல் மற்ற ஏடிஎம் எல்லாமே அதிக அளவுக்கான ஜனத்திரல் கூண்டுச்சு. சில இடங்களில் காவல்துறையெல்லாம் வந்து முறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு. ஓரிரு இடங்களில் தடியடி நடத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. ஏன்னா ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க இல்லையா, போட்ட பணம்லாம் என்ன ஆகுமோ, சீக்கிரம் எடுத்துடணும், கிட்டத்துக்கு 2 லட்சம் இருக்கும், சிறுக்கு 3 லட்சம் இருக்கும், அந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும்ல, அதை தான் செஞ்சுருக்காங்க. அதனால் எஸ் பேங்குடைய முதலீட்டை என்ன ஆகும், அது பணம் போட்டவங்களாக முழுக்க முழுக்க பணம் போயிருமா அப்படிங்கிற பயம் நிச்சயம் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்கள் பேசும்போது, இல்லை எஸ் பேங்கில் பண்ண டெபாசிட்டர்ஸ், அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் யாருமே டெபாசிட்டர்ஸ் யாருமே கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு பணம் எதுவுமே ஆகாது, அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னதை முழுக்க நம்ப முடியுமா அப்படின்னு வாடிக்கையாளர் நினைக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தது சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே வந்து முதலீடு செய்கிறதோ அல்லது பணத்தை எடுத்துக்கொண்டு வேறு விஷயங்களை பயன்படுத்துகிறதோ முடியாமல் போகும். அப்போ இன்னும் கூட அந்த பேங்குடைய நிலைமை மோசமாகும் அப்படின்னு வல்லுநர்களாக சொல்கிறாங்க. எஸ் பேங்குடைய இந்த பிரச்சனை வந்ததுனால அதனுடைய பங்குச்சந்தையில் அதனுடைய பங்கு கணிசமாக விழுந்துருச்சு. ரொம்ப ரொம்ப விழுந்து ரொம்ப கீழ்மட்டத்திற்கு அதனுடைய பங்கு விலை வந்துருச்சு. அப்படின்னா எஸ் பேங்க் இனி உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய சந்தேகம் அப்படி தான் சொல்லப்படுது. ஏன்னா எஸ் பேங்க் ரொம்ப மோசமான நிலைமையிலுக்கு போயிருக்கு. இதுவரை நம்முடைய ரிசர்வ் வங்கி ஒரு தனியார் வங்கியுடைய போர்டை கலைச்சதில்லை, அல்லது உரையை வச்சதில்லை, ஃப்ரீஸ் பண்ணி வச்சதில்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த நிலைமையை கருத்தில் வச்சுட்டு தான் பார்க்கும் பொழுது இனி வர்ற காலத்தில் எப்படி எஸ் பேங்க் முதலீடு செய்ய முடியும், எஸ் பேங்க் உயிர்ப்பிக்க முடியுமா, எஸ் பேங்க் செய்த தவறுகள் என்ன, எஸ் பேங்க் செய்த தவறுகள்னு பார்க்க போனால் அதனுடைய வருவாய் இருக்க இல்லையா, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது எல்லாமே முழுக்க முழுக்க கரைஞ்சிருக்கிறத செக் பண்ணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி கடன் கொடுத்ததில் திரும்பி வராமல் கூட போயிருக்கு. எப்படி அதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு எஸ் பேங்க் நிர்வாகம் நினைச்சிட்டு வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட அதனுடைய வைப்பு தொகையை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2019 2 லட்சம் கோடி ரூபாய் அதனுடைய வைப்பு தொகை இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு எஸ் பேங்க் நினச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் முடியாத நிலைமை வரும்பொழுது தான் இந்த நிலைமை வந்திருக்கு. ஒருவேளை எஸ் பேங்க் திவாலாயிருமா, திவாலானால் என்ன ஆகும், திவாலாயிருச்சு அப்படின்னு அறிவிக்கிற பட்சத்தில் அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு தன் வச்சிருக்கிற டெபாசிட் பணங்களுக்கெல்லாம் பணம் திரும்பி வருமா, திரும்பி வரதான் முழுக்க மொத்த பணமும் திரும்பி வருமா, அல்லது பர்சன்டேஜ் வச்சு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை இருக்குது. அப்படிலாம் நடக்காது. ஏன்னா அரசாங்கம் எப்படியும் வந்து சப்போர்ட் பண்ணிடும். அங்கே வச்சிருக்கிற முதலீட்டாளர்கள் அவங்க என்ன முதலீடு பண்ணாங்களோ, எந்த அளவுக்கான இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எந்த அளவுக்கு அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ, அந்த பணம் வந்துடும், அரசாங்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கம் இதை முன்பே கண்காணிச்சிருக்கணும், கண்காணிக்காமல் போனது தான் இதற்கு காரணம் அப்படின்னு விமர்சனம் எழுகுது. அதே மாதிரி எஸ்பிஐ தன்னுடைய கட்டுப்பாட்டில் எஸ் பேங்கை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆலோசனைகள் சொல்லப்படுது. அப்படின்னா நம் நாட்டில் இருக்கிற தனியார் வங்கி நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கா அப்படிங்கிற கவலை நிச்சயமாக எல்லாருக்குமே வரும், நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளால் தனியார் வங்கியில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறது ஐசிசி பேங்க். ஐசிசி பேங்க்கும் நல்லா போயிட்டு இருந்தது, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நிர்வாகத்தில் பிரச்சனை வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அதை நிர்வகிச்சுட்டு இருந்தவங்க அவங்க செய்த முறைகேடுகள் அல்லது வந்து கடன் கொடுப்பதற்கு காட்டிய சலுகைகள் இதன் காரணமாக நீக்கப்பட்டாங்க அப்படின்னா அது நிர்வாகமே ஒரு அளவு ஊழலால் புரையொடி கிடந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தபோது அது முழுக்க முழுக்க ஐசிசி பேங்க்குடைய நிலவரம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் வந்தன. ஆனால் ஐசிசி பேங்க் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பல தனியார் வங்கிகள் நிலைமை மோசமாக தான் இருக்குது. தே ஆர் இன் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அப்பப்போ பணத்தை கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுக்குது. எஸ்பிஐ லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார கடன்களை கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த வங்கிகளுமே செயல்பட முடியுமா அப்படிங்கிற கவலை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த அரசு வங்கிகளுக்கு அரசாங்கத்துடைய நிதியுதவி இருக்கிறதுனால ஆதரவு இருக்கிறதுனால நல்லா செயல்பட முடியுது. ஆனால் தனியார் வங்கிகளை நம்ப முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு எஸ் பேங்க் நாளைக்கு எந்த பேங்கோ தெரியாது. எல்லோருமே விழிப்பாக தான் இருந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.